ஹலோ, வெல்கம் டு விஜூஸ் கிச்சன். இன்னும் இந்தாக்காமல் இந்த கடுகு மாங்காய், இப்போ கடுகு மாங்காய் சீசன் ஆனோ, இந்த 1 கிலோ கடுகு மாங்காய் வாங்கி கழுகி தொடச்சதான. அதினே ஒரு பாட்டிலில் இட்ட, அதினே 1 கப்பு கல்லுப்பு, 200 கிராம், 1 கிலோனா 200 கிராம் கணக்கு. வெள்ளம் ஒட்டும் பாடில்ல. அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் காஸ்டர் ஆயில் அல்லது நல்லெண்ண, அது உப்பு பொடி ஒட்டான வேண்டிட்டானது. என்கிட்ட அதிண்ட் மேலே உப்பு பொடி இடுவ. இது பொடிச்சதான மிக்ஸியில் 200 கிராம், 1 கிலோ மாங்கிக்கு. இதுங்கே இலக்கி இலக்கி 4-5 தூசம் வைக்கணும். என்கிட்ட மிளகு பொடியொக்க சேர்க்க. இங்கே இலக்கி வைக்க, இடக்கிடக்கு தூசம் ராவிலையும் தூசம் இலக்கி வைக்கணும், 1-5 தூசம். அப்போ அது நல்ல வெள்ளம் வந்துட்டு பின் மிளகு பொடியொக்கே சேர்க்கலாம். இது 1 ஆச்ச முன்ப கடுகு வாங்கி உப்பும் கூடி மிக்ஸ் செய்துட்டு வச்சதான தூசம் இலக்கி கொடுத்துட்டு அதிக வெள்ளம் வந்ததானது. இனி இதில் மிளகும் கடுகு பொடியொக்கே இடணும். ഇതിന് 3 സ്പൂൺ മുളക് പൊടി, 3 ടേബിൾ സ്പൂൺ വലിയ സ്പൂണ്. കടുക് പൊടി 2 സ്പൂൺ, 2 സ്പൂണോ 1.5 സ്പൂൺ ആയാലും മതി. உளுவப்பொடி 1 டீஸ்பூன், காயப்பொடி 1 டீஸ்பூன், காயத்தின் மணம் நல்ல தான. இனி இது நல்லா மிக்ஸ் செய்துட்டு ஆ மாங்காய்ட்டு ஒப்ப இட்டு இளக்கிட்டு அடைச்சி வைக்க. മുളകുപൊടിയും കടുകും കായപ്പൊടിയും എല്ലാം മിക്സ് ചെയ്ത ശേഷം ഊറ്റി വെച്ച മാങ്ങ അതിലിട്ട് ഇളക്കുക. ഇത് 1 കിലോ മാങ്ങയും കൊണ്ട് ഉണ്ടാക്കുന്നതാണ്. ഇത് മിക്സ് ചെയ്ത ശേഷം ആ ബോട്ടിലിൽ തന്നെ കണ്ണാടി ബോട്ടിലാക്കിയിട്ട് മേലെ ഇത് നല്ലെണ്ണ പുരട്ടിയ വാഴയുടെ ഇലയാണ്, അത് മേലെ വയ്ക്കുക പൂപ്പൽ വരാതിരിക്കാൻ. കണ്ണാടി ബോട്ടിലാക്കിയ ശേഷം നല്ലെണ്ണ നനച്ച 1 വാഴയുടെ മേലെ ഇങ്ങനെ വെച്ചിട്ട് ബോട്ടിൽ അടച്ച് വയ്ക്കുക. ഇത് 1 മാസത്തിന് ശേഷം യൂസ് ചെയ്യുക.